வணக்கம், இது கஞ்சனூரான் தகவல். ஒரு கழுதை வந்து மரத்தில் கட்டி கிடக்கு. அதை ஓனர் வந்து டெய்லி அதை மரத்தில் கட்டி போட்டுருவான். மறுநாள் காலையில் வேலைக்கு அழைச்சிட்டு போகல. இந்த கட்டி கிடக்கிற கழுதையை வந்து ஒரு கோஸ்ட், அதாவது பிசாசு, அதாவது அதெல்லாம் இருக்கா இல்லையான்லாம் போய் நம்ம வந்து ஆராய்ஞ்சிட்ருக்குன்னு தேவையில்லை. கதைப்படி அதில் ஒரு பிசாசு வருது. அந்த பிசாசு அந்த கட்டி இருக்கிற கழுதையை அவிழ்த்து விட்டுடுது. அந்த விடுபட்ட கழுதை என்ன பண்ணுதுன்னா, சும்மா இருக்காமல் ராத்திரியோட ராத்திரியாக போய் பக்கத்தில் உள்ள விவசாய நிலத்தில் புகுந்து ரொம்ப சேதப்படுத்திடுது, சாப்பிட்டுடுது. கண்ணா பண்ணு சேதம். விடிஞ்சு தூங்கி எழுந்துருச்சு அந்த விவசாயி, அதை பார்த்து தான் அவனுக்கு பயங்கர தாங்க முடியல. நேராக ஓடி போய் அவன் மனைவிட்ட சொல்லிட்டு புலம்புறான். அவன் மனைவி வந்து பார்த்ததும், இப்போ பெண்களுக்கு இதெல்லாம் விவசாயத்தில் கஷ்டப்பட்டு செஞ்சது இல்லையா, அது பார்த்து தான் அந்த அம்மாவுக்கு ஒன்றும் தாங்க முடியல. நேராக அவன் வீட்டுக்கு ஓடி போய் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து ஒரே அடி ஷூட் பண்ணி கழுதியை கொண்டுறாங்க. கழுதியை கொண்டுட்டு வீட்டுக்கு போய் அவன் உட்காந்துடுறான், விவசாயியும் விவசாயியோட மனைவியும். கழுதை செத்து போயிடுச்சுன்னு தெரிஞ்ச அந்த கழுதையோட ஓனர் இருக்காருல, அந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா, என் பொழைப்பே இதை வச்சு தான் ஓடிக்கிட்டுருக்கு, இதை வந்து கொண்டு போட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், உன்னை விட்டனா பாரு அப்படின்ட்டு நேராக அவன்கிட்ட உள்ள ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து இவன் வீட்டுக்கு வந்து நேராக அந்த விவசாயியோடைய மனைவியை ஷூட் பண்ணி கொண்டு வரான். கதை முடிஞ்சு போச்சு. அதோட கோபமான விவசாயி என்ன பண்ணுறான்னா, ஒரு அருவாளை எடுத்துகிட்டு போய் நேராக அந்த கழுத ஓனர் இருக்கான் பாரு, அவனை போய் வெட்டி கொண்டுறான். கழுதையோட ஓனரையே காலி பண்ணிடுறான். காலி பண்ணிட்டு வந்துடுறான், என் பொண்டாட்டியை கொண்டுட்டு அதனால் ஒன்றை கொண்டுட்டேன்டா அப்படின்ட்டு. நேராக அப்புறம் அந்த விவசாயியோடைய அந்த கழுதை ஓனர் இருக்கான்ல, அவனுடைய மனைவியும் அவங்க பசங்களும் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ராத்திரியோட ராத்திரியாக வந்து இவன் விவசாயி வீடு நிலங்களும் எல்லாத்தையும் போட்டு எரித்து சுட்டுப்புறாங்க, எல்லாத்தையும் தீக்கிறக்கி ஆக்கிடுறாங்க, எரிச்சிடுறாங்க. அதை பார்த்துருந்த அந்த விவசாயி என்ன பண்ணுறான்னா, அந்த நேராக அருவாளை தூக்கிட்டு போய் அந்த கழுதையோடைய ஓனருடைய ஒய்ஃபு அந்த பசங்க எல்லாரையுமே வெட்டி கொண்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறான். வந்தது இப்போ மீதி யார் இருக்கான்னா, அந்த விவசாயி மட்டும்தான் மீதி இருக்கான். எல்லாத்தையும் முடிஞ்சு போனதுக்கப்புறம் தான் அவன் நினச்சி பார்க்குறான். உடனே அந்த பிசாசுக்கிட்ட போய் கேட்குறான், இத்தனையும் வந்தது உன்னால் தானே, நீ ஏன் இதுமாரிலாம் பண்ணுன அப்படின்னு தான் அந்த பிசாசு ரொம்ப கூலாக பதில் சொன்னிச்சான். நான் அவிழ்த்து விட்டது கழுதையை மட்டும்தான், அதோடு பேசாமல் ஏதாவது பேசி கீசி நீங்கள் முடிச்சிருக்கலாம். அந்த ஒரு கழுதையை அவிழ்த்து விட்டதுனால ஒரு பிசாசால் அவிழ்த்து விட்டேன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா, உங்கள் அனைவரின் உள்ளங்களிலும் மனசுலையும் உள்ள அத்தனை பிசாசுகளும் விடுபட்டு ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு ஒருவரை ஒருவர் அழுத்திக்கிட்டீங்க, அது உங்களுடைய குற்றம், நான் எதுவுமே பண்ணல. அப்போ தான் உங்களுக்கு உள்ள என்ன இருக்குங்கிறது அப்போ தான் வெளில வந்தது, அதை நீங்களே உருவாக்கிக்கிட்டீங்க. அதனால் நாட்டில் என்னென்ன மீடியாக்கள் என்ன பண்ணுது, தினமும் ஒரு கழுதையை விடுவித்து கொண்டே இருக்கின்றன. மீடியா செய்திகள்ங்கிற பேரில் அந்த பிசாசு அவிழ்த்து விட்ட மாதிரி தேவையில்லாத தகவல்கள், தேவையில்லாத செய்திகளை ஒவ்வொரு நாளும் அவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து கேட்கின்ற மக்கள் அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு பார்க்குறதே இல்லை. நமக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட ஆர்கியூமெண்ட்டு, ஏகப்பட்ட வாக்குவாதம், அது கடைசியாக இறுதியாக போய் பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடுது. அதனால் என்ன இதுலேருந்து புரிஞ்சுக்கணும்னா, மீடியாக்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவர் அவர் வேலையில் அவங்கவுங்க ஏதாவது அவிழ்த்து விட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க கழுதைகள் மாதிரி. அதனுடைய உண்மைத்தன்மையை கொஞ்சமாவது அலசி பாருங்கள். அலசி பார்த்துட்டு ஒவ்வொருவரிடம் சகோதரத்துவம், நட்பு பாராட்டி அதில் செயல்படுங்கள். அப்படின்னா வாழ்க்கை வந்து என்றென்றுமே இனிமையாக இருக்கும். யாரையுமே உங்களுடைய நட்பையும் பாசத்தையும் வேறு எதையுமே யாராலையும் பிரிக்க முடியாது என்பது தான் இதனுடைய உள்ளார்த்தம். ஒரு கடவுள்கிட்ட வந்து இப்படிலாம் மனுஷன் பண்ணிக்கிட்டு இருக்கானே என்ன பண்ணுறது, அவனுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணுமே அப்படின்ட்டு கடவுள் என்ன பண்ணாரான், ஒரு நாள் அவன்கிட்ட உள்ள கம்ப்ளீட் ஃபார்மேட் எல்லாத்தையுமே அழிச்சிடுது கடவுள். ஒரு மனுஷனுடைய கம்ப்ளீட் ஃபார்மேட் அழிச்சாச்சுன்னா திரும்ப அவன் இது எல்லாத்தையும் மறந்துடுவான்ல.
மறந்துட்டால் திரும்ப அவன் வந்து இதுமாரி தவறுக்கு போக மாட்டான், புதுசாக புது மனிதன் ஆயிடுவான் அப்படிங்கிறத கடவுள் என்ன பண்ணிச்சு, அவனுடைய கம்ப்ளீட் ஃபார்மேட்டை எல்லாத்தையும் அழிச்சிடுச்சு. அழிச்சிட்டு இப்போ கேட்குது கடவுள், நீ யார் புரியுதா புரியலங்கிறான். உன் மனைவி பேர் என்னன்னு தெரியுமா அப்படின்னதும் அதை மட்டும் கரெக்டாக மனைவி பேரை திரும்ப சொல்லிடுறான். அப்போ தான் கடவுளே ரொம்ப வருத்தப்பட்டாராம், கம்ப்ளீட் ஃபார்மேட் அழித்தா கூட அந்த வைரஸ் மட்டும் போகவே மாட்டேங்குது, நல்லா ஏறிடுச்சு, என்னாலையும் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு போயிட்டே இருந்தாராம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.